இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 1,49,000க்கும் மேற்பட்டவங்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. இது நேற்றைய பாதிப்பு எண்ணிக்கையை விட இன்று 13% குறைந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் 2,46,000க்கும் மேற்பட்டவங்க கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து குணமடைந்திருக்காங்க. இருந்தாலும் நாடு முழுக்க கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா வைரஸ் தொற்றுனால பாதிக்கப்பட்ட 1,072 பேர் உயிரிழந்திருக்காங்க. வைரஸ் தொற்றினால பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரவங்களுடைய எண்ணிக்கை 14,35,000க்கும் மேல இருக்கு. இந்த சூழல்ல நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் கொரோனா வைரஸ் தொற்று அதிகம் உறுதி செய்யப்பட்டிருக்க மாநிலங்கள் பட்டியலில் கேரள மாநிலம் தொடர்ந்து முன்னிலையில் இருக்காங்க. இங்கே 42,600க்கும் மேற்பட்டவங்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. அதிகபட்சமாக 601 பேர் உயிரிழந்திருக்காங்க. 50,000க்கும் மேற்பட்டவங்க தொற்று பாதிப்பிலிருந்து குணமடைந்திருக்காங்க. ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய கர்நாடகா மாநிலத்தில் 16,000க்கும் மேற்பட்டவங்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. இங்கே 60 பேர் உயிரிழந்திருக்காங்க. 44,000க்கும் மேற்பட்டவங்க தொற்றிலிருந்து குணமடைந்திருக்காங்க. மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தில் 15,000க்கும் மேற்பட்டவங்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. இங்கே 75 பேர் உயிரிழந்திருக்காங்க. 30,000க்கும் மேற்பட்டவங்க கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்திருக்காங்க. இந்த பட்டியலில் 4வது இடத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 11,000க்கும் மேற்பட்டவங்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. இங்கே 30 பேர் உயிரிழந்திருக்காங்க. 23,000க்கும் மேற்பட்டவங்க தொற்றிலிருந்து குணமடைந்திருக்காங்க. 5வது இடத்துல இருக்கக்கூடிய ராஜஸ்தான் மாநிலத்தில் 8,000க்கும் மேற்பட்டவங்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. இங்கே 22 பேர் உயிரிழந்திருக்காங்க. 7,000க்கும் மேற்பட்டவங்க தொற்றிலிருந்து குணமடைந்திருக்காங்க. இந்த சூழலில் இந்தியாவில் ஒரே நாளில் 55,58,700க்கும் மேற்பட்டவங்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டிருக்கு. நாடு முழுக்க இதுவரைக்கும் 168.47 கோடி டோஸ் தடுப்பூசி மக்களுக்கு செலுத்தப்பட்டிருக்கிறதா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவில் இதுவரைக்கும் கொரோனா வைரஸ் தொற்றுனால உயிரிழந்தவங்களுடைய எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக 500,000 கடந்திருக்கிறதா மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. உலக நாடுகளில் அமெரிக்கா, பிரேசிலை தொடர்ந்து இந்தியாவில் இப்போ 500,000க்கும் அதிகமான கொரோனா உயிரிழப்புகள் நிகழ்ந்திருக்கு. முகக்கவசம் கட்டாயம், கைகளை அடிக்கடி சோப்பால் கழுவவும், 6 அடி இடைவெளி அவசியம், கூட்டங்களை தவிர்க்கவும், உங்கள் வீடு அலுவலகங்களை காற்றோட்டமாக வைக்கவும், 15 வயது மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம், கொரோனாவை வெல்வோம்.